சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து வீரப்பன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது. அந்த வீடியோ காட்சிகளில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது தனியார் ஓடிடி தளமான ஜிவைல இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பார்த்தீங்கன்னா அன்சீன் வீரப்பன் டேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் கூசி முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டைட்டிலையும் வச்சு இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களுடைய மறுபக்கம், அதாவது யாருக்குமே தெரியாத நிறைய வீடியோ காட்சிகளை மக்களுக்காக இந்த ஒரு சீரீஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் தொடர்ந்து இந்த ஒரு சீரீஸை பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய பிரபலங்கள் பற்றியும் நிறைய அரசியல் தலைவர்கள் பற்றியும் பேசியிருக்காரு. அந்த வகையில் தான் பிரபலங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து வீரப்பன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது. அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு நல்ல ஃபேன்ஸ் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஏகப்பட்ட தொண்டர்களாகவும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவர் தனியாக அரசியலில் நின்று ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதனால மக்கள் கிட்ட நிறைய ஓட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவர் சிஎம் பதவிக்கு போறது எல்லாமே அவர் தனியா நின்னு பண்ணணும், எந்த ஒரு கட்சி கூடவும் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ரைட்டாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுற மாதிரியும் ஒரு வீடியோ காட்சிகளாக இடம்பெற்றிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது, நீ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தனிமையில் நின்று நீங்களே எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு ஓட்டு வாங்கி எல்லாமே நீங்களே பண்ணுங்க, ஆனா எந்த ஒரு கட்சி கூடையும் போய் சேராதீங்க. உங்களுடைய பேரா இருக்கட்டும், உங்களுடைய நேமா இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் ஃபாலோஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு பகடக்காயா வேற ஒரு ஆட்களை யூஸ் பண்ணிப்பாங்க, அதனால யாரோட கட்சியிலும் போய் இணையாம நீங்க தனிமையில் நின்று எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவர் வீரப்பன் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ நிறைய சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. காரணம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் குறித்து வீரப்பன் அவர்கள் பெருமையாக பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து விரும்பியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் அனைத்துமே 1996 பதிவு செய்யப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம தி பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.